ஹலோ செலக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் மொழியை ஆள்வோம் அப்படின்ற ஒரு பகுதியை பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க. உங்களால் புரிஞ்சிக்கிட்டு யார் எப்படி கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை உங்களால் கூற முடியும். ஓகேவா செலக்குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். பள்ளி வழிபாட்டு கூடத்தில் கூறப்படும் அறிவுரைகளை கேட்டறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரேயரில் யார் எதை சொன்னாலும், அதாவது மேம் பசங்க யார் எதை சொன்னாலும், உங்கள் காதுகளை மட்டும் இல்லை மனதையும் திறந்து நீங்கள் கேளுங்க. ஏன்னா அப்படி ப்ரேயரில் கேட்குற பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாவே உதவி செய்யும். ஓகேவா செலக்குட்டீஸ், அதுக்கப்புறம் பாருங்கள். ஆசிரியர் மற்றும் வயதில் மூத்தோர் கூறும் கதைகளை கேட்டு மகிழ்க. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் விரிவான செய்திகள் மற்றும் உலக செய்திகளை கேட்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சில குட்டீஸ், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க, உங்கள் டேடிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நியூஸ் சேனல் பார்ப்பாங்க இல்லையா. அந்த நியூஸ் சேனல் பார்க்கறது வந்து உங்களுடைய அறிவை வந்து நல்லாவே அதிகப்படுத்தும். என்னுடைய பையனும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, காலையில் அவங்க அப்பா அழகாக நியூஸ் சேனல் பார்ப்பாங்க, அது வந்து அவனுக்கும் பழக்கமாயிடுச்சு. காலையில் எழுந்த உடனே ஸ்கூல் கிளம்புறப்ப அந்த விறுவிறு 100 செய்திகள் அப்படின்னு போடுவாங்க. என்னுடைய குழந்தையும் வந்து ஆர்வமாக பார்ப்பான். நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உலக நடப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், பேசுதல். அன்றாட வாழ்க்கை சூழலில் நீங்கள் காணும் சிக்கல்கள் பற்றி கலந்துரையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெரிய சிக்கல்னா என்ன வரப்போகுது? நீங்கள் மம்மி டேடிக்கிட்டே ஏதாச்சும் கேட்பீங்க, கண்டிப்பாக அவங்க வாங்கி தரலைன்னா அது உங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்கும். அதே மாதிரி மேம் கொடுத்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் முடிக்கலைன்னா அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் இல்லையா செலக்குட்டீஸ். இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்து வாழ்க்கையில் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்கள் மம்மி டேடி ஒரு பொருளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலைன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படாததாக தான் இருக்கும். அதனால அடம் பிடிக்காம நீங்க கேட்டு வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி மேம்லாம் சொல்ற எல்லா ஹோம்ஒர்க்கையும் வந்து ப்ரிப்பேராக முன்னாடியே முடிச்சு வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு போங்க. அது வந்து உங்களுக்கு நல்லாவே தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஓகேவா செலக்குட்டீஸ், அதுக்கப்புறம் பாருங்க. உங்கள் மனம் கவர்ந்த தலைவர்களுள் ஒருவரை பற்றி 5 மணித்துளி பேசுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க, நம்ம நாட்டில் வந்து நிறைய தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க, இப்பயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்களும் பிற்காலத்தில் மிகப்பெரிய தலைவராக வந்து வருவீங்க, அதில் நான் எந்த சந்தேகமே கிடையாது. அதனால நீங்கள் அவங்கள பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேசி பேசி பழகுங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். வல்வில் ஓரியின் கொடை சிறப்பை பற்றி பேசுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த வல்வில் ஓரி பாடம் படிச்சிருக்கோம், அந்த படித்த பாடத்தை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க செலக்குட்டீஸ், படித்தல். செய்யுளை பொருள் விளக்க படித்து காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடப்பகுதியை சரியான ஒழிப்புடன் பிழையின்றி படித்து காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இவ்வளோ பேஜஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணணும், இந்த பேஜ் எல்லாம் படித்து படித்து எழுத்துக்கூட்டி படித்து படித்து நீங்களாக படித்து படித்து பார்க்கணும். ஓகேவா செலக்குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். எழுதுதல். சொல்ல கேட்டு எழுதுக. கண்ணுக்கு அழகு பிறருக்கு இரக்கம் காட்டல். உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல நீங்கள் எழுதலாம், இல்லைனா உங்கள் மேம் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்பொழுது தான் இப்போ கண்ணுக்கு எந்த இன்னு வரும், எந்த அதாவது 3 சுழி இன்னு வருமா, 2 சுழி இன்னு வருமானு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம எழுதி பார்க்கும்பொழுது தான் அது வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா செலக்குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். கொல்லிமலையை வல்வில் ஊரி என்ற மன்னர் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் பாருங்கள். பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார். அடுத்தது பாருங்க, சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளுதவி. வறியவர்களுக்கு பொருளுதவி செய்ய வேண்டும். வறியவர்கள்னா யாருமா, ஏழை மக்கள். திறமைசாலி. தெனாலிராமன் திறமைசாலியாக இருந்தான். நம்பிக்கை. நம்பிக்கையுடன் எந்த செயலையும் செய்வேன். நம்ம எந்த செயலை செய்தாலும் நம்ம எப்படி இருக்கணும், நம்பிக்கையோட செய்யணும். ஆராய்ச்சி. எதனையும் ஏன் எதற்கு என்று ஆராய வேண்டும். வான் புகழ். திருக்குறளை எழுதி திருவள்ளுவர் வான் புகழ் பெற்றார். அடுத்து பாருங்க, பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பாணர், ஊர்தலைவர், வல்வில் ஓரி, பூவண்ணன், பாலன். கொடைத்திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி. மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன். திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன். இசை பாடல்களை பாடுபவர் பாணர். மூதாட்டி போல் வேடமிட்டவர் ஊர்தலைவர்.
ஓகேவா சலக்குட்டீஸ், அடுத்தது பாருங்க, வரைபடத்தை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வரைபடம் கொடுத்துருக்காங்க, 75, 80, 85, 90, 95, 100, 105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் பாருங்க, தமிழ் வந்து 90 மதிப்பெண்ணில் இருக்குது, ஆங்கிலம் வந்து 95 மதிப்பெண்ணில் இருக்குது, கணக்கு 100 மதிப்பெண்ணில் இருக்குது, அறிவியல் 90 மதிப்பெண்ணில் இருக்குது. இந்த லைன் டச் ஆகுது இல்லையா, அதனால் நம்ம 90 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும். சமூக அறிவியல் 80. குரல் மதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்களைத்தான் மேலே பார்க்கிறீர்கள். இந்த வரைபட விவரத்திலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே விடையும் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தேர்வில் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சொல்லக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்குங்க. 100 மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது? இந்த 100 வந்து எதுமா டச் பண்ணுது, கணக்கு இல்லையா, அப்போ கணக்கு. எந்த பாடத்திற்கு 90 மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது? 90 எதெல்லாம் டச் பண்ணுது பாருங்கள், தமிழ் டச் பண்ணுது, அறிவியல் டச் பண்ணுது, அப்போ தமிழ் அறிவியல். ஓகே, எந்த பாடத்திற்கு 90 மதிப்பெண் கிடைத்துள்ளது? ரெண்டு கிடைச்சிருக்கு, ஆனால் இங்கே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இரண்டுமே நம்ம சொல்லலாம், தமிழ் அறிவியல். ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் எவை? தமிழ் அறிவியல். குரல் மதி பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எழுதணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 90 இல்லையா, 90, ஆங்கிலம் வந்து 95, அடுத்தது கணக்கு 100, அறிவியல் 90, சமூக அறிவியல் 80. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே வந்திருக்கு பாருங்கள், 455 வரும். 500 455 மதிப்பெண்கள் குழந்தை வந்து குரல் மதி வாங்கியிருக்கா. அதிக மதிப்பெண்ணுக்கும் குறைந்த மதிப்பெண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 வந்து அதிகபட்சமாக வாங்கியிருக்கா, அடுத்தது குறைந்த மதிப்பெண் என்ன வாங்கியிருக்கா, 80, சமூக அறிவியலில் 80 வாங்கியிருக்கா. அப்போ இந்த 100-க்கும் 80-க்கும் இடையே உள்ள வித்தியாசம் கழிக்கணும. 100-ல் இருந்து 80 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 20 மதிப்பெண்கள் வரும். ஓகேவா சலக்குட்டீஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கு அடுத்த பேஜை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா சலக்குட்டீஸ்.